வணக்கம். உங்கள் மாயன் செந்தில் குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. எல்லாருக்கும் செல்லுமிடமெல்லாம் சிறப்பு, செல்லுமிடமெல்லாம் பார்த்தீங்கன்னா வசி வசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வசி வசி அப்படிங்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாம் வசமாக, நமக்கு அம்சமாக, நமக்கு சாதகமாக. இந்த சாதகம்ங்கிற சாதகமே விஷயம் கிடையாது. ஏன்னா எட்டு திக்கு நான்கு கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நான்கு கோணமும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கணும், எட்டு திக்கு நமக்கு பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ மங்களகரமான சில விஷயம் சொல்லலாம், மங்களதாரா அப்படிம்பாங்க. இந்த மங்களதாராங்கிற விஷயத்த சூப்பராக செஞ்சுமோ, ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் அந்த காலத்துல உரிப்பானைகள்லாம் அழகாக செஞ்சு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி கையில் எப்பொழுதுமே வச்சிருப்பாங்க, இல்லைன்னா கொண்டு போகிற பையில வச்சிருப்பாங்க. அந்த காலத்துலலாம் மாட்டு வண்டி கட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க, மாட்டு வண்டியில் வச்சிருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம போகும் திசையெல்லாம் மங்களமாகவும், அவங்க வந்து எங்கெல்லாம் நம்ம போகிற முடியாது நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அமங்கலமாகவும் சொல்லுவாங்க, அபசுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம போகக்கூடிய நம்மளுடைய ஆரா, நம்ம மூளை முன்னாடியே சென்ஸ் பண்ணுமா நம்ம போன இடம் வந்து சரி இருக்கா இல்லையான்னு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் போகாமல் தடுக்கும். அதையும் தாண்டி போனோம்னா தான் சில சில பிரச்சனைகள் இருக்கும். ஆனாலும் நமக்கு வசமாக வசி 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 என்ற வார்த்தையில் எல்லாத்துக்கும் வெறும் வெறும் வசி வசிகரமான ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ணி எடுத்துட்டு போகணும். மங்களகரம் அப்படிங்கிறது தான். நீங்கள் மங்களகரம் அப்படின்னு கேட்டிங்கனாலே என்னன்னு கேட்டிங்கன்னா, மஞ்சள், இந்த மஞ்சள் துண்டு வந்து விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க, இன்னொன்று குண்டு மஞ்சள் சொல்லுவாங்க. இது குண்டு மஞ்சள், தேய்ச்சி குளிக்கிற மஞ்சள். இது வெற்றியை தரும் வெற்றிலை. வெற்றிலை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றையும் எடுத்துக்கலாம். ரெண்டாவது மஞ்சள் கிழங்கு, இல்லைன்னா நம்ம மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா, நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு சிட்டிகை எடுத்துக்குவோம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, தூள் கட்டை ரெண்டும் ஒன்று தான், பட் இருந்தாலும் நமக்கு வந்து தூள் கட்டைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பவுடர் ஆக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி உண்டு. ஸோ அதனால் மஞ்சள் தூளாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் மஞ்சள் கிழங்கு வந்து ஒன்று வச்சுக்கிறோம். அதேமாரி உங்களுக்கு வந்து குங்குமம், அதாவது குங்குமம் வந்து உங்களுக்கு தாளம்பு குங்குமமாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா உங்களுக்கு வந்து நார்மல் குங்குமம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவாக இருந்தாலும் ஓகே தான். உங்களுக்கு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, மங்களகரமாக மஞ்சள் குங்குமம் வந்து பூர்ணாகதி பூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெற்றிலை மஞ்சள் குங்குமம் எல்லாம் இதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சே, இதை என்ன பண்ண போகிறீங்க, அவ்வளோதான் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் நிறைய பேருக்கு மறந்து போச்சு. உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்க, மஞ்சள் கிழங்கு, குங்குமம், மஞ்சள் தூள், அதேமாதிரி மஞ்சள் கட்டை. இதை அப்படியே வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சுருட்டு எங்கேயாவது வெளியில் போகிறோம் இல்லையா, காரிய வெற்றி, காரிய சித்தி, ஜனவசியம், பிஸ்னஸ்க்காக போவீங்க, ஏதாவது யார் மூலியமாவது தடங்கள் வரும். அதேமாரி வெள்ள நூல் இல்லைன்னா மஞ்சள் நூல் அப்படி அழகாக கட்டி வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஏற்கனவே சகல காரிய சித்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மஞ்சள் வச்சு நம்ம உள்ள வெத்தலையை வச்சு கட்டி சில ப்ராசஸ் சொல்லியிருப்போம். அதேமாரி இது செல்லுமிடமெல்லாம் சிறப்பு, அதேமாரி நமக்கு தேவையான காரிய சித்திக்கு தேவைப்படும், அவ்வளோதான் சிம்பிள். இந்த மாதிரி நம்ம வெத்தலையை சுருட்டி அதில் வந்து மஞ்சள் கிழங்கு, குங்குமம், அதில் குங்குமப்பூ கூட வைக்கலாம். குங்குமப்பூ வந்து பார்த்திங்கன்னா அதிக வசீகரம், தேவைப்பட்டால் கொஞ்சம் பச்சை கருப்பூரம் சேர்த்திங்கன்னா இன்னும் பயங்கரமான எஃபெக்ட் இருக்கும். ஸோ இதுதான் காரிய சித்திக்கான ஒரு மிகப்பெரிய டிவைஸ். இதை தான் வச்சுட்டு அன்றைக்கி போய் சக்ஸஸ் பண்ணிவிட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ நம்ம போகும் காரியங்களில் இந்த சூலம் அப்படின்னு சொல்லுவாங்க, நமக்கு வந்து அதே சூலம் பாசிட்டிவாக இருக்கும், அதே சூலம் நெகட்டிவாகவும் இருக்கும். நம்மளோட எண்ணம் முன்னேற செல்ல, நம்ம ஏதாவது நெகட்டிவிட்டி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துகிட்டு போனோம்னா கண்டிப்பாக காரிய சக்தி உண்டாகும். நமக்கு வந்து பாதகம் விளைக்கக்கூடிய நம்பர் கூட பாசிட்டிவாக வருவாங்க. யாராவது வந்தாக்கா உங்கள்கிட்ட வந்து எதிர்த்து பேசணும், ஒரு உள்ள ஒரு பஞ்சாயத்துக்கு போகிறீங்க, இல்லைனா ஒரு முக்கியமான காரியத்துக்கு போகிறீங்க, வரட்டும் வந்த உடனே நம்ம பேசி அவங்கள வந்து தோக்கடிச்சு அனுப்பிச்சிடணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் கூட வரட்டும் அப்படிங்கும் போது வந்து ஏற்ற மாதிரி நம்ம உட்காரும் பொழுது இதெல்லாம் கையில் வச்சுட்டு இருக்கும்போது மனசார்ந்து சரி போயிட்டு போகுது, இந்த பிரச்சனை நமக்கு எதுக்கு, சரி போயிட்டு போய் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு மனமாற்றத்தை வரக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த மங்களதாரா. இந்த மங்களதாரா சாதாரண விஷயம் கிடையாது. இது வெற்றியை தரும் வெற்றிலை, மங்களம் தரும் மஞ்சள், பூர்ணாகதியாக குங்குமம். ஸோ மூணையுமே வைக்கும் பொழுது அங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும், எக்ஸ்ட்ரீட் பாயிண்ட் இருக்கும், அது வந்து நல்லது மட்டுமே தரும், காரிய சித்தியை பலமாக ஆக்கி கொள்ளும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிற இடத்துக்கு நல்ல காரியத்துக்கு போகிறோம், ஒரு வெற்றி அடைய போகிறோம், ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம், இல்லைன்னா பையில் வச்சுட்டு போங்க, எக்ஸாம் ஹால்க்கெலாம் தூக்கிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது, ஒரு இன்டர்வியூ போகிறீங்களா பேக்கில் இருக்கட்டும். இப்படி போகும்பொழுது நம்மளுடைய ஆறாவை புதுப்பித்து அதுக்கு ஒரு பிளிங்க் கிடைக்கும், ஏதாவது கருமையம் இருக்கும்பொழுது அதை நிவர்த்தி செய்து கொள்ளும். ஸோ இது தி பெஸ்ட் ஆஃப் காரிய சித்தி. மங்களதாரா, பூரண கும்பம், பூரணகதி, இது எல்லாமே இது அமீரும், சிம்பிள் ப்ராசஸ். இது ஈஸியாக நம்மளை செஞ்சாங்க, குலதெய்வத்தை வேண்டிகிட்டு, மிஷ்ட தெய்வத்தை வேண்டிகிட்டு நம்ம பேக்கில் எடுத்துகிட்டு போனோம்னா கண்டிப்பாக காரிய வெற்றி கிடைக்கும். சகல காரியம் இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கிடையாது, சகல காரியம். அதை நம்ம வெளியூர் போவோம் இல்லையா, ஏதாவது செய்காரியங்கள் வெளியூர் திசை நோக்கி போகும் பொழுது இதை எடுத்துகிட்டு போனாலும் ஓகே தான்.
இதே மாதிரி இது செஞ்சு இது போகலை நான் கேஷ் பாக்ஸில் போட்டாலும் உங்களுக்கு வந்து கேஷ் பெருக்கம் இருக்கும். ஆக காரிய சித்தி அங்கே நன்மை நடக்க வேண்டும் என்றால் அங்கே வெற்றி தரும் வெற்றிலே இருக்க வேண்டும், மஞ்சள் இருக்க வேண்டும், பூரணாகதி இருக்க வேண்டும், குங்குமம் இருக்க வேண்டும். இது மூணையுமே நம்ம எப்பொழுதுமே பாதுகாப்பாக வச்சுட்டு வந்தோம் கேட்டீங்கனாலே போதுமான விஷயம்தான். நமக்கு ஆயுள் முழுக்க தர்ம சங்கடம் இல்லாமல் அப்படியே அடுத்தது பேலன்ஸ் பண்ணாமல் அப்படியே போயிட்டே இருக்கும் லைஃப் சூப்பராக. அந்த நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.